மேக்ஸிமம் இங்க இருக்கிற லைன்ல இருக்கிற ஒரு 10-15 வீடுக்கு மேல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே தண்ணில தான் வீடுலாம் பாருங்க, ஃபுல்லாவே தண்ணியில மூழ்கிருச்சு. நான் ஒரு சில வீடியோஸ்ல பார்த்தேன், அதுக்கப்புறம் இங்க எல்லாம் காலி பண்ணிட்டு தான் சொன்னாங்க தண்ணி எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. 118 இருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி வெளியே போக இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சுத்தியும் காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க. இந்த பில்டிங்ல பாருங்க, உங்களுக்கு ஏரோ மார்க் போட்டு காட்டுறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஊர் சுற்றி பார்ப்போம். என்ன மக்களே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, நங்கவல்லியில் இருக்க ஒரு ஏரிக்கு தான் மக்கள் சந்திருக்கோம். நம்ம சரபங்கா உபநீர் திட்டத்தின் மூலமாக திப்பம்பட்டியிலேருந்து வர ஒரு லைன் பார்த்திங்களா, இந்த நங்கவல்லியில் இருக்கிற ஏரிக்கும் தண்ணி வந்திருக்கு. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எம் காளிப்பட்டி, மானத்தாள் ஏரி, அப்புறமேட்டு நங்கவல்லி ஏரி, இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நானும் சூரி அருண் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கோம். உங்களுக்கு பாருங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுற அந்த ஏரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிளஸ் இதுதான் இந்த ஏரி பாருங்க, எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஒரு பெரிய ஏரி தான். இன்னும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ வந்துட்டு தான் இருக்கு. இந்த ஏரிக்கு பார்த்தீங்கன்னா திப்பம்பட்டியிலிருந்து சரியாக இப்போ அந்த ஒரு மாதமாக தண்ணி வந்துட்டுருக்கு. அதை தாண்டி இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ஏரியில் ஃபுல்லாக இருக்குது. இங்கே உங்களுக்கு காட்டுற பாருங்க, போகிற வழியில் காட்டுறேன். இங்கே இருக்கிற ஒரு 10 வீடுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தண்ணியில் மூழ்கியிருக்கு. மூழ்கியிருக்குன்னா வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி போயிருக்கு. இப்போ அந்த வீட்டில் யாருமே குடியிருக்கிறதில்ல, எல்லாம் வெளியேறிட்டாங்க. பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. இதனோட அவுட் ஃப்ளோ எங்கே இருக்குன்னு சரியாக எங்களுக்கு தெரியல. வெளியே எந்த பக்கம் தண்ணி போயிட்டுருக்குன்னு எங்களுக்கு தெரியல. பாருங்கள் எக்கச்சக்கமான செடி இருக்குது, ஆனால் இது தாமரை செடி இல்லை. இங்கே பாருங்கள் உங்களுக்கு கீழே காட்டுறேன், இது தாமரை செடி இல்லை, இல்லைன்னா இது வேறு ஏதோ ஒரு செடி ஃபுல்லாக இருக்குது. வேறு ஒரு நண்பர் வீடியோ போட்டிருந்ததில் வந்து இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இந்த க்ளீன் பண்ணியிருந்தால் சூப்பராக வந்துருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. என்ன பிளான் தெரியல. தண்ணி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் முளைச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி தண்ணி இல்லை, வேலை நடந்துட்டு இருந்துச்சு இது ஃபுல்லாகவே. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் காஞ்சி போய் செத்து போன மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதை எடுக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஏரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த செடி தான் இருக்குது. இன்னும் உங்களுக்கு போக போக எம் காளிப்பட்டி, அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா மானத்தாள் ஏரி, இந்த எல்லா ஏரியுமே உங்களுக்கு காட்டுறேன். மானத்தாள் ஏரியில் பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை தாண்டி வந்து அங்கே மக்கள் கூட்டம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீக் டேஸ், வீக்கெண்டாக இருந்தால் கூட பயங்கர கூட்டமாக இருக்கும். இப்போ வீக் டேஸுங்கிறனால கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் அங்கேயும் போய் பார்க்கலாம். நல்லாண்ணா தண்ணி வந்துட்டுருக்கு, ஒரு 10 நாளைக்கு மேலே இருக்கும் தண்ணி வந்துட்டுருக்கு. 10 நாளைக்கு மேலே இருக்கும். இங்கே இருக்க வீட்டிலலாம் ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கீழெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வீடியோ போட்டிருந்தாங்க வீட்டில் தண்ணி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வழியா போய் சமத்தத்துல ஒரு ஏரி இருக்கு, அந்த ஏரி நிரம்பி அப்புறம் அந்த பக்கம் வேமனேரி ஏரி, அந்த ஏரி பாஞ்சிட்டு இருக்குது. இப்ப போற தண்ணி அங்க போயிட்டு இருக்கு. வேமனேரி ஏரி நம்பி இருக்குது. அதெல்லாம் ஃபுல்லா ஆயிருச்சுனா ஸ்டாப் பண்ணிடுவாங்களா, இல்ல அத வந்துட்டு 113 அடி வரைக்கும் தான் உங்களுக்கு தண்ணி எடுக்கறதா சொல்லி இருக்காங்க. இப்ப 118 இருக்குன்னு நினைக்கிறேன். 113 அடி வந்துச்சுனா எடுத்துடுவாங்க. தண்ணி வந்து மேல இருந்து அதிகமா வந்துச்சுனா தண்ணி கண்டினியூ விடுவாங்க. கண்டினியூ விட்டுட்டே தான் இருப்பாங்க. 113 அடி வர வரைக்கும் விட்டுட்டே இருப்பாங்க. இப்ப மானத்தாள் ஏரிக்கு போறதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த எம் காளிப்பட்டி அந்த ஏரியில இருந்து. மானத்தாள் வந்து இப்ப தாரமங்கலம் ஏரி நிரம்பிட்டு இருக்கு. மானத்தாள் ஏரி நிரம்பி தாரமங்கலம் ஏரி நிரம்பிட்டு இருக்கு. அதுக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா தாரமங்கலத்துல இருந்து கட் ஆகி தாரமங்கலத்திட்டே ஒரு ஏரி இருக்கு. அது வந்து டிச்சு தண்ணி அது நிறைய இருக்கு. இருக்கு அதுல உள்ள போதும். அதுக்கு அந்த பக்கம் துட்டப்பட்டி ஏரி ஒண்ணு இருக்கு. துட்டப்பட்டி ஏரி நிரம்பிச்சுன்னா வந்து அடுத்து சின்னப்பட்டி ஏரி நிரம்பிச்சுன்னா அப்புறம் அப்படியே கீழே அங்க ஒரு சின்ன சின்ன ரெண்டு ஏரி இருக்கு. அதுக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய ஏரி இருக்கு. அதாவது எடப்பாடி பக்கமும் இந்த பக்கம் அந்த ஏரி நிரம்பிச்சுன்னா அப்புறம் ஆத்துக்கு தான் போய் சேரும். அப்புறம் ஆத்துக்கு தான். சரி ஓகே. இங்கெல்லாம் எதுவும் குளிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் விடுறது இல்லை. இல்லை 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 இல்லை. இதுங்கன்னா அது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த செடிலாம் எதுவுமே இல்லாத இருந்துச்சு, ஆனால் இப்போ அதிகமாக இருக்கு. தண்ணியில் மழை தண்ணியில் வந்துட மாட்டேங்குது.
ஃபர்ஸ்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதெல்லாம் காஞ்சி போய் செத்த மாதிரி தான் இருந்துச்சு, இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் திருப்பியும் நீர் வந்துருச்சு. சரி ஓகேண்ணா. சரி அப்படியே நாங்க போய் மானத்தாள் ஏரியெல்லாம் பாத்துட்டு அப்படியே மானத்தாள் ஏரி போய் ஏறி போனீங்கன்னா பாத்துட்டு போறதுன்னா நீ தாரமலை வர்றதுன்னா அப்படி போய் தாரமலை நிரம்பிட்டு இருக்கு. பாத்துட்டு தான் வந்து தாரமலை வந்து நிரம்பிட்டு இருக்கு. அது நிரம்பிச்சு அப்புறம் அப்படியே இந்த பக்கம் போய் தொட்ட மாதிரி. சரி ஓகேண்ணா. சரி அப்படியே நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு வரோம். நம்மளது வந்து ஊர் சுற்றி பார்ப்போம்னு ஒரு சேனல்னா. சரி 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 ஓகேண்ணா. யூடியூப்ண்ணா. சரி ஓகேண்ணா. மக்கள் சன்னங்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் டீட்டெயிலாம் கேதர் பண்ணியாச்சு. மக்கள் இங்கே பாருங்க. மக்கள்ஸ் அப்படி முன்னாடி ஒரு சில வீட்டெல்லாம் தண்ணி பூந்துருச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அண்ணாவை கேட்டதுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இங்கெல்லாம் பெருசாக எந்த தண்ணி வரலன்னு சொன்னாங்க. ஆனால் வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டில் தண்ணி இருந்துச்சு, ஆனால் யாரும் அந்த வீட்டில் குடியில்ல. உங்களுக்கு அப்படியே ஃப்ரண்ட்டில் போகும்போது காட்டுறேன் பாருங்கள். இங்கே இருக்கிற அந்த ஓட்டு வீடுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த உச்சர ஊறின மாரி ஊற்றி எடுத்துருக்கு. இந்த வீடெலாம் பாருங்கள் ஃபுல்லாகவே தண்ணியில் மூழ்கிருச்சு. நான் ஒரு சில வீடியோஸில் பார்த்தேன், அதுக்கப்புறம் இங்கே எல்லாம் காலி பண்ணிட்டு தான் சொன்னாங்க. எல்லாம் பவர் சப்ளையோடு இருக்கு, வேறு ஃபுல்லாக தண்ணி தான். இந்த வீட்டில் இருந்தவங்கலாம் வேறு இடத்துக்கு காலி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே மட்டும் இல்லை, இந்த லைனில் இருக்கிற மேக்ஸிமம் எல்லா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கு. இங்கே பாருங்கள், இந்தாண்ட ஆல்ரெடி இந்த வீடு எல்லாமே பழைய வீடாக தான் இருக்க மாட்டிருக்கு, தண்ணியே தான் இருக்கு பாருங்க மக்கள்ஸ். இந்த மேக்சிமம் இங்க இருக்கிற லைன்ல இருக்கிற ஒரு 10-15 வீடுக்கு மேல பாத்தீங்கன்னா தண்ணியில தான் இருக்கு. எல்லாருமே இருக்கிறவங்களும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா எல்லா வீட்லயுமே பாத்தீங்கன்னா பவர் சப்ளை ஆன்ல தான் இருக்கு, கரண்ட் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. இந்தாண்ட இருக்க ஒரு சில வீடு மட்டும் தான் பாத்தீங்கன்னா குடியிருக்காங்க. அது இந்தாண்ட சைட்லாம் பேக் சைட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த காம்பவுண்டு கரை கட்டி இருக்காங்க, அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி போகாது இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற வீடெல்லாமே ஒரு 5-6 வீட்டுக்கு மேலே எல்லாம் காலி பண்ணிட்டாங்க மக்கள்ஸ். இதை தாண்டி நம்ம அடுத்தது எம் காளிப்பட்டி ஏரிக்கு போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்களா, அந்த ஏரிக்கு எப்படி தண்ணி வருது இங்கே இருக்கிற ஒரு சில இடத்தெல்லாம் பார்த்துட்டு போகலாம். மக்கள்ஸ் வாங்க அடுத்தது எம் காளிப்பட்டிக்கு போகலாம். மக்கள்ஸ் நம்ம ஏரிக்கு போயிட்டு இருக்கிற வழியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோவிலில் அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்டில் காட்டுறேன், எல்லாருமே தட்டில் சாப்பாடு வாங்கிட்டு போயிருக்காங்க. இடம் எங்கன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக ஆளுக்கு ஒரு தட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு வரணும். என்ன சார் முன்னாடி தான் இங்கே கேட்குது. சரி தெரியல சவுண்ட், அந்த அந்த சீரியல் லைட்டை ஃபாலோ பண்ணிட்டு போனால் பிடிச்சிடலாம். கோயில் இங்கே தான் இருக்கு. சாப்பாடு போடுறது எனக்கு இல்லையே, யார் கையிலையும் தட்டியே காணாம சாப்பிட்டு தட்டை போட்டிருக்காங்க. சரி வா போகலாம், பொங்கல் கிங்கல் வாங்கிட்டுலாம் மக்கள்ஸ். ஐயோ வா, வழி எதுன்னு தெரியல, இதில் போனால் விடுவாங்களான்னு தெரியலையே. ஆமாம் அப்படியே போகலாம். யோசித்து கோயிலோட பேர் தெரியல, ஆனால் பார்த்தீங்கன்னா பிரசாதம் வாங்குறதுக்கு இறங்கிட்ட மூணு பேருமே அண்ணாண்ட கொடுக்குறாங்க. ஆனால் அது கோயில் பேர் தெரியாத சாப்பிட்டா சரி, இது விங்கிலுக்கு மட்டும்தானா இல்லை என்னன்னு தெரியல. சோறுனா அன்னதானம் எல்லாத்துக்கும் தான். சரி வாப்பா, சரி பேர விட்டுமா போகலாம் போ. ஏ அருண், பொங்கல் கொடுக்குறாங்க, கேஸ்திரி இருக்கு. கேஸ்திரி மட்டும் இது கும்பாபிஷேகமா என்னன்னு தெரியல மக்கள்ஸ், ஆனா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. மக்கள்ஸ் இங்க பாரு, இங்க சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க, ஆனா பெரிய கியூவா சுத்திட்டு அவுட்டர்ல தான் வரணும் மாட்டிருக்கு. பயங்கர கூட்டமா இருக்கு மக்கள். ஏ இல்ல சூரி, ஒரு 10-15 பேர் தான் இருக்காங்க.
காலையில சாப்பிட்டேன், பட் இருந்தாலும் கோயில் சாப்பாடுங்கறனால ஸ்வீட் மட்டும் சாப்பிடலாம். இல்ல ஒருத்தர் மட்டும் ஒரு கப் மட்டும் வாங்கிக்கலாமா? வேற ஒருத்தர் மட்டும் போயிட்டு சாப்பாடு வாங்கிக்கலாம். ஒண்ணு மட்டும் வாங்கிட்டா எனக்கு, நான் சாப்பிட்டேன் போய்க்கலாம், உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். சரிக்கு தண்ணி பார்க்க வரலான்னு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க. சரி, அந்த கேசரி மட்டும் கொஞ்சம் வெயிட்டா. ஆனா இதுல பெரிய சம்பவம் என்னன்னா, கோயில் பேரு கூட தெரியாதுடா இருந்து, கோயில் பேர் தெரியாதே சாப்பிடாம இருந்திருக்குன்னா அவனா அதெல்லாம் யோசிக்கவே இல்லை சூரி. அவ்வளவுதான். கோயில் பேர் என்ன? கோவில் பேர் என்ன? இதே குட்டி குழந்தை. கோயில் பேர்லாம் தெரியல, பட் ஆனா அங்க பாத்தீங்கன்னா அன்னதானம் போடுறாங்க. இது கும்பாபிஷேகமா இல்ல என்ன? வெறும் இது மட்டும்தானா? மக்கள் கேசரி மட்டும்தான் இருக்கு. நான் சூடா இருக்கு. பைனாப்பிள் ஃபிளேவரு, ஆனா கொஞ்சம் ஸ்வீட் கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சரி, அதுதான் அடுத்தது மணத்தல் ஏரி கிளம்பலாம். மக்கள்ஸ் இப்ப நம்ம தங்கவெளி ஏரியில இருந்து சரியா ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு நம்ம மணத்தல் ஏரி. அங்கதான் போயிட்டு இருக்கோம். கோவில்ல சாப்பாடு கிடைக்கல, கேஸ்திரி மட்டும் தான் கிடைச்சிச்சு, அதுவும் பைனாப்பிள் ஃபிளேவர். இது வேற கேப் வேற பறக்குது. சரி, நல்லா இருந்துச்சா? என்னைக்கு எனக்கு ஏதோ டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. நங்கவள்ளி சைடுலாம் தரிதான் அதிகம், எந்த பக்கம் பார்த்தாலும் தரிதான் இருக்கு மக்கள். மக்கள்ஸ், இப்ப அடுத்தது நாம எங்க போயிட்டு இருக்கோம்னா, மணத்தல் ஏரிக்குதான் போயிட்டு இருக்கோம். வரும்போது நங்கவள்ளி ஏரியை பார்த்துட்டு கோயில் பேரே தெரியாத பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் மூணு பேரும் ஜாலியாக போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டதால் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ வந்து நம்ம மணத்தல் ஏரியும் எம் காளிப்பட்டி ஏரியும் சேர்த்து ஒரே வீடியோவை பார்க்கலாம் மக்கள்ஸ். ஓகே, பாய்.